ஸ்ட்ரீட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள். வாரிசு அரசில் பெருமிதம், திமுகவின் சமூக நீதி. அனைத்து ஜாதி அர்ச்சகர் மக்களை முட்டாளாகும் நாத்திக அரசு, கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். சீன தொற்றை கட்டுப்படுத்துவதில் மோடி சாதனை, கேரள அரசு வேதனை. வேளாண் சட்டம் குறித்த கேள்வி, பதில் தெரியாமல் முழித்த விவசாய புரோக்கர் போராட்ட தலைவர். இந்தியாவில் கிலாபத், ISI சதி திட்டம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாதரி. வணக்கம் திரு ராம வெங்கடாதரி. வணக்கம் நவனித்தவர்களே. தமிழகத்தோட சட்டசபை கூட்டம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதுல காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் அவர் என்ன சொல்றாரு, திமுக உடைய வாரிச அரசியலை பத்தி சொல்றாரு. பொதுவாகவே திமுகன்னா வாரிசு முன்னேற்ற கழகம்ன்றது பொதுவாக வெளியில் எல்லாரும் பேசக்கூடிய செய்தி நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, கலைஞரோட நண்பர்களாக இருந்த அன்பில் தர்மலிங்கம், அண்ணாமலை, அதே மாதிரி மன்னை நாராயணசாமி அவங்களுடைய பேரன்கள், அதே மாதிரி நீதி கட்சி தொடக்கத்துக்கு இருந்த PT ராஜன் அவருடைய பேரன்கள், அவங்க இந்த மாதிரி பேரன்கள், அதே மாதிரி கருணாநிதியோட பேரன் திரு உதயநிதி, இவங்க எல்லாருமே இந்த 16வது சட்டமன்றத்தில் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க. இது ரொம்ப ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனை. அதாவது வந்து மூத்தவர்கள்லாம் மறக்காமல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இளைஞர்களாக வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரிசு அரசியல் பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். இல்லை என்ன குறிப்பினா, இந்த எழிலரசன்றவர் வந்து மன்னை நாராயணசாமியோட பேரன். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்முடைய துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த், அதே மாதிரி ஆற்காடு வீராசாமியோட பையன் டாக்டர், அவரும் நமக்கு வந்து இங்கே MP இருக்கிற செய்தியெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு புகதண்டே வரைச்சு நடுவில் என்ன சொல்கிறாரு, தமிழக சிற்றரசு முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, தயவுசெய்து முகஸ்துதி பேசாதீங்க, அளவுக்கு அதிகமாக வந்து புகழ்ந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் என்ன என்ன ஒரு ரீசன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சட்டமன்றத்தில் பொதுவாக வந்து ஒரு மசோதா அறிமுகப்படுத்தும் போது அறிமுகப்படுத்தணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு பதில் அளித்து அதில் நன்றி கூறும்போது வேணால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே திமுக இந்த சட்டமன்றத்தில் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துறதுக்கே தலைவர்கள், முன்னோடிகள், முன்னவர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்தி பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து சபைக்கு வந்து நேரமாகுது. அதே மாதிரி பதில் உரை கொடுக்கும்போது கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினும் வந்து ஓகே பேசுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அந்த பதில் கொடுத்த பிறகு அது எதிர்கட்சியினர் கேள்வி கேட்கும்போது அந்த பதிலுக்கும் அவங்க வந்து எல்லாரையும் வந்து நன்றி தெரிவித்து இப்படி ஆரம்பிக்கும் போது வந்து அவையோட நேரம் வீணாகிறது அப்படின்னு சொல்லி தமிழக சிற்றரசு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ரெண்டு செய்தியில் ரெண்டாவதாக சொன்னதை முதல்ல பார்த்துருவோம், அப்புறம் முதல்ல சொன்னதை ரெண்டாவதாக பார்ப்போம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அகராதியில் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு அர்த்தம். அதாவது டிக்ஷனரி மீனிங்னு ஒன்று இருக்கும், உண்மையிலே தொண்டர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தம் வேறு. எப்படி சொல்லணும்னா, ஒரு இடத்துல கலவரம் நடக்குதுன்னா உடனே தொண்டர்கள் அமைதி காக்கவும், இது டிக்ஷனரி மீனிங் எடுத்துக்கக்கூடாது. டிக்ஷனரி மீனிங் அமைதி காக்கணும், ஆனால் தொண்டர்களுக்கு என்ன புரியுமோ அது புரியும், அதை செய்வார்கள். ஆகவே என்னை முகஸ்திதி பண்ணாதே என்றால் என்ன அர்த்தம்ங்கிறது தொண்டர்களுக்கு தெரியும், அந்த அர்த்தத்தை தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து நன்றி உரையில் வந்து சொல்லும்போது சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதை சொல்கிறார், அதாவது தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த மசோதா தாக்கல் செய்யும் போது அதை பற்றி விவாதிக்கும் போது முகஸ்துதி பண்ணாதீர்கள், மற்ற எல்லா நேரங்களிலும் முகஸ்துதி மட்டுமே செய்யுங்கள். ஏன்னா இதற்கு முன்னாலுடைய அப்பா ஆட்சி பண்ணார், ஆட்சி பண்ண போது தன்னை பற்றி புகழ்ந்து கொள்வதற்காக அதற்காகவே ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். வரவங்க எல்லாரும் இவரை புகழ்வாங்க, பதிலுக்கு இவரும் ஏதாவது ஒருத்தர் முருகன் இன்னொருத்தர் முதுகை சுரிந்து கொள்வது என்று சொல்வார்கள். அப்படி இந்த முதுகை சுரிந்து கொள்ளக்கூடிய புகழ்ச்சிக்காக மட்டுமே அரசு செலவிலேயே தமிழ்நாடு முழுக்க மாநாடு நடத்தினார் திமுக தலைவர் கருணாநிதி, அதற்கு பெயர் செம்மொழி மாநாடு. இப்படி தன்னை புகழ்த்து கொள்வதற்காகவே, அந்த அரிப்பை தீர்த்து கொள்வதற்காகவே வந்த ஒரு பரம்பரையில் வந்தவர் தான் ஸ்டாலின். ஆகவே அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இதற்கு அர்த்தம் வந்து தொண்டர்களுக்கு சரியாக புரிந்திருக்கும், அதனால் அதுதான் அந்த முதல் பகுதிக்கான இரண்டாவது பகுதிக்கான விளக்கம். நீங்கள் சொன்ன முதல் பகுதிக்கு வருவோம். எழிலரசன் சொன்னது, அதாவது வாரிசு அரசியலில் பெருமிதம், அந்த ஜமீன்தார் ஆட்சி முறை மாதிரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜமீன், அதுக்கப்புறம் குட்டி ஜமீன், இளைய ஜமீன், அப்படிதான். முதன் முதலாக திமுக மந்திரி சபையை பதவியேற்ற போது யாரெல்லாம் மந்திரிகளாக இருந்தார்களோ அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் இப்போது மந்திரிகளாக இருக்கிறார்கள் என்பதில் ஒரு பெருமிதம், இட்ஸ் எ ப்ரைடு. அப்போ எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா?
இல்லை. ஜனநாயகம் இருக்கிறதா? இல்லை. இது ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. திமுகவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வர முடியும். கருணாநிதியோ ஸ்டாலினோ அதுக்கப்புறம் அவருடைய பையனோ அவருடைய பேரனோ உண்பு நிதி இதே நிதி இன்னும் வேறு ஏதாவது நிதிகள் வந்தால் இந்த நிதிகள் தான் இருக்க முடியுமே தவிர சாதாரண உப்பு எப்பவும் போல 200 ரூபாய்க்கு போஸ்டர் ஒட்டி கொண்டு தான் நிற்க வேண்டும். இதுதான் அதுக்கு அர்த்தம். இவங்க வந்து சொல்லுவாங்க, ஏற்கனவே வந்து கருணாநிதி சொல்லியிருக்கார், திமுக ஒன்றும் சங்கர மடம் அல்ல. ஏதோ சங்கர மடத்தை ஏதோ பரம்பரை பரம்பரையாக அங்கே இருக்கிறதே சாமியார், அவனுக்கு ஏதே வாரிசு வாரிசே கிடையாது. சங்கர மடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சங்கர மடத்துலேயும் பல நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் இருக்கும், வேத பாடசாலைகள். அந்த வேத பாடசாலைகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களே யார் மிகவும் பாண்டித்யம் பெற்றவர், மிகவும் நன்றாக படிக்கிறார், மிகவும் சாஸ்திர ஞானம் உள்ளவர்கள், இப்படி தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, சீக்ரெட் லிஸ்ட்டு, அது சொல்ல மாட்டாங்க. அதில் வந்து யார் இப்படி பல ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடத்துவாங்க, பரீட்சை பண்ணுவாங்க. அப்போ தகுதியின் அடிப்படையிலே தனக்கு பிறகு யார் இந்த மடத்தை நிர்வகிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பார் இப்போ உள்ள அந்த மடாதிபதி. இப்படி தான் நடந்து எல்லா மடங்களையும் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் இருக்கும். ஆக எல்லா மடாதிபதிகளும் இப்படி தான் செய்கிறார்கள். ஆனால் திமுகவில் என்ன தகுதி அடிப்படையில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்குது? ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா தமிழில் எழுதி வச்சு அதை பார்த்து படிக்கிறார், வளர்றார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா தமிழே இங்கிலீஷில் எழுதி வச்சு அதை பார்த்து இங்கிலீஷில் எழுதி தமிழில் படிக்கிறார். தமிழில் எழுதி தமிழில் படித்து அதை வளரனா அவர் வந்து முதலமைச்சர். தமிழே இங்கிலீஷில் எழுதி அதை பார்த்து வளரனா நிதியமைச்சர். அதே ஹிந்தியில் எழுதி ஹிந்தியில் பார்த்து வளரனா அவர் வந்து ராகுல்காந்த். ஆக எழுதியதை படிப்பதற்கூட தகுதி இல்லாத உளரவாயர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த பதவிக்கு வர முடியும். ஏனென்றால் அந்த பரம்பரையிலே வந்தவர்கள். பரம்பரை பரம்பரையாக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய வாரிசு மட்டும்தான் கட்சியினுடைய தலைமைப்பு இடத்துக்கு வர முடியும். இன்னொரு ஒரு குறிப்பிட்ட செலக்டட் ஒரு ஃபியூ, வீரபாண்டி ஆறுமுகம் இருப்பார், அவருடைய குடும்பம் அல்லது அன்பழகனுடைய குடும்பம், இப்படி ஒவ்வொரு ஏற்கனவே உள்ள ஒரு குடும்பத்துடைய வாரிசுகள் தான் அடுத்த அமைச்சர் பதவிக்கும் வர முடியும். வேறு யாரும் வர முடியாது. இவங்க ஒரு தீர்மானம் கொண்டுறாங்க, ஒரு முயற்சி பண்ணுறாங்களா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் கோயிலில், ஏன் இவங்க இவங்களே தீர்மானம் போடுறது? எல்லா ஜாதிக்கும் வந்து மந்திரி பதவி கொடுங்களேன், எல்லா வாரிசு இல்லாத எல்லாருக்குமே சம வாய்ப்பு கொடுத்து கட்சி தலைவர் பதவி கொடுங்களேன், ஏன் ஆர் ஆசாவுக்கு திமுக தலைவர் பதவி தரக்கூடாதா? எல்லா ஜாதிக்கும் தரலாமே. அப்போ கோயிலில் மட்டும் இவங்களுக்கு வேணும். ஆனால் இவங்களுக்கு கட்சியிலோ நிர்வாகத்திலோ இவர்கள் செட் பண்ண நேரட்டிவ் தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு போலி வேடதாரிகள் தான் இவங்க திமுக காரங்க, இது நம்ம தெளிவாக தெரியுது. அதே போல் இதே போல் ஒரு பின்னணி நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது, அநேகமாக எல்லா கட்சிகளிலும். நீங்கள் பார்த்தா முலாயம் சிங் பிறகு யார் அவனுடைய பையன் தான் வர முடியும், அல்லது சரத்பவார் அவருடைய பொண்ணு தான் அடுத்து காங்கிரஸ் கட்சி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த நேரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வேறு யாரும் வரவே முடியாது. சிவசேனா எல்லாமே. ஆகவே இன்றைக்கி பாருங்கள், பெங்களூரில் அந்த அனந்தகுமார் தான் நான் இறந்து போன பிறகு அவருடைய மனைவிக்கு டிக்கெட் கொடுக்கப்படவில்லை, மாறாக தேஜஸ்வி சூர்யா வந்தார். ஒரு பெரிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி நாயகனாக இருக்கார் இன்னைக்கு பார்த்தோமென்றால். ஆக வாரிசு அரசியல் இல்லாமல் திறமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய கட்சி என்று ஒன்று இருக்குமானால் அகில இந்திய அளவில் எனக்கு தெரிந்த வரை பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே உண்மையான ஜனநாயகம் பாஜகவில் மட்டும்தான் இருக்கிறது. சமூக நீதியும் அங்கே தான் இருக்கிறது. இவர்கள் பேசக்கூடிய சமூக நீதி பேச்சில் மட்டும் இருக்கிறது. இது ஜனநாயகம் கட்சியிலையும் இல்லை, ஆட்சியிலையும் இல்லை, ரெண்டு இடத்திலும் ஜனநாயகம் இல்லை. குடும்ப பரம்பரை கொத்தடிமை ஆட்சி மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனோம்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு அம்மா வேலைக்காரமாக இருக்காங்க, அவங்களுடைய வீட்டுக்காரர் திமுக கட்சியில் 15 வருஷமாக உயிரை கொடுத்து வேலை பார்க்குறார். இன்னும் கரை வேட்டி கட்டுவார், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் போடுவார். கட்சியில் ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லை. ஆனால் இப்படி பல ஆயிரக்கணக்கான பேர் திமுக கட்சியினுடைய சித்தாந்தம் என்று நினைத்து கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களாம் அப்படியே இருக்க போகிறாங்க. அடுத்து இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, அவர்களெல்லாம் இப்படி தான் இருப்பார்கள். அந்த 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஆளக்கூடிய பரம்பரை என்று ஒரு செலக்டட் ஒரு குரூப், அவர்கள் அப்படியே இருப்பார்கள். ஒரு பூர்ஷ்வா குரூப், அந்த பூர்ஷ்வா குரூப் தான் திமுகவில் அப்படியே ஆண்டு கொண்டிருக்கிற பரம்பரையாக இருக்கும். இவர்கள் எடுபடிகளாகத்தான் இருப்பார்கள். இப்படித்தான் இருக்கும் என்றால் இங்கே ஜனநாயகம் இல்லை. இது தெளிவாக திமுக ஊப்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி அனைத்து சாதியினர் அர்ச்சகர் அப்படின்ற ஒரு சட்டம் திமுக கொண்டு வந்திருக்காங்க. அதை கண்டித்து நந்தினின்ற பெண் தமிழக சிற்றரசு முதல்வர் ஃபோட்டோக்கு பூணல் போட்ட செய்தியெல்லாம் நம்ம ஸ்ரீ டிவியில் கூட பற்றி நம்ம பேசினோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மதுரையில் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அவங்க அருளுரை நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாரு, மக்களை வந்து நாத்திகர்களாக மாற்றுகிறார்கள், முட்டாள்களாக மாற்றுகிறார்கள் இந்த தமிழக அரசு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தோடு அவர் தெரிவிக்கிறாரு. தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மடாதிபதிகள் இல்லை ஆழ்வார்கள், அவங்களாம் ஆழ்வார்கள் குறிப்பாக எடுத்துன்னு அவங்க வந்து கடவுள் மேலே நிறைய பக்தி பாடல்கள் பாடிட்டுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கே மூல கிரகத்தில் போய் சாமி தொடர்றதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இல்லை. அதே மாதிரி மடாதிபதிகள் அவங்க எல்லாருமே வந்து உள்ளே போக மாட்டாங்க, வெளியிலேருந்தால் அவங்களும் சாமி கும்பிடுவாங்க. முக்கியமாக சங்கராச்சாரியர் மடம் எடுத்தவங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், அவங்க உள்ளே போய் சிவன் கோயிலுக்குள்ளே உள்ளே போக மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தமிழக அரசு எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்கிறது. ராமானுஜர் எடுத்துங்க, அவருக்கும் அதே நிலைமை தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்களை வந்து ஒரு நாத்திகர்களாக கொண்டு செல்லும் நோக்கில் தமிழக சிற்றரசு இந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராமானுஜர் காலகட்டத்தில் இந்த மாதிரி பல எதிர்ப்புகள், பல அரசர்கள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு போராட்டம்லாம் நடத்திருக்கும் போது கூட அதை சமாளித்து வந்திருக்கும், அதனால் இந்த கட்டத்தையும் எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் சொல்கிறாரு. இந்த அருளுரை செய்திகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்திக்கு பின்னணியில் ஆழமாக நாம் ஆராய வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இதன் மூலம் இவங்க என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட பிம்பத்தை சமுதாயத்தை கட்டமைக்கிறார்கள் முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செயல்படுவதற்கான அதிகாரம் முகாந்திரம் தமிழக அரசுக்கோ HRMC என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கோ இருக்கிறதா, அதிகாரம் இருக்கிறதா, இது ரெண்டாவது பார்க்கணும். மூன்றாவது, இவர்கள் பிம்பப்படுத்துவதா, எல்லா கோயில்களும் பிராமணர்கள் தான் இருக்காங்க என்று ஒரு பிம்பப்படுத்துகிறார்கள், அது எந்த அளவுக்கு உண்மை, இப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயங்களையும் தொட்டால்தான் இது முழுமையடையும். இந்த செய்தி வந்த உடனேயே பாருங்கள், இந்த August 15 அன்றைக்கு வைரமுத்து வந்து ஒரு சுதந்திர தின விழாவில் பேசி முடித்த பிறகு அங்கே ஒரு பத்திரிகையாளர் நிகழ்ச்சி நடக்குது, அதில் வந்து இதை பற்றி அவர் அறிக்கை வெளியிடுறார். வைரமுத்து சொல்கிறார், எனக்கு இப்படி அரசு எடுத்துள்ள முடிவு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது, இதன் மூலம் தமிழர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாகலாம் என்று சொன்னால்தான் தமிழர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொன்னால், ஏற்கனவே யார் அர்ச்சகர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தமிழர்கள் அல்ல, அப்படிதான் அர்த்தம். அவர்கள் தமிழ் பேசினாலும் தமிழர்கள் அல்ல, இவங்க சர்டிஃபிகேட் பிரகாரம். அவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள், அப்படிதான் இவங்க சர்டிஃபிகேட் பிரகாரம். தே ஹாவ் டு சர்டிஃபை யார் தமிழன் என்பதை வைரமுத்து சர்டிஃபை பண்ணணும். பாவம், அந்த அர்ச்சகராக இருக்கக்கூடியவனுக்கு வந்து தமிழ் தவிர வருவார் வார்த்தையை பேச தெரியாது, ஆனால் இவர்கள்தான் தமிழுக்கு தொண்டாற்றுகிறார்கள், இவர்கள்தான் தமிழை தூக்கி பிடிக்கிறார்கள் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ திருவிழுக்கேணிக்கு போய் பாருங்கள், சாமி உலா வரும், உலா வரும்போது முன்னாலே திவ்ய பிரபந்தம் பாடி செல்லுவார்கள், அதன் பிறகு பெருமாள் வருவார், பின்னாலே வேத கோஷம் பாடியவர்கள் வருவார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தமிழ் முன்னே செல்கிறது, பெருமாள் தமிழை பின்தொடர்ந்து போகிறார், பெருமாளை பின்தொடர்ந்து வேதம் வருகிறது. அப்போ தமிழுக்கு எவ்வளவுப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தியவர் யார் தெரியுமா, ராமானுஜர். ராமானுஜர் செய்யாத ஒரு பெரிய தமிழ் தொண்டை ஒன்றும் திமுக செய்து விடவில்லை, இல்லை திராவிட கட்சிகள் செய்து விடவில்லை. தேவாரமோ திருவாசகமோ இல்லை திவ்ய பிரமத்தில் இல்லாத தமிழ் ஆடல், சொல்லாடல் எந்த அடுதற்கு பிறகு வந்து எந்த தமிழ் இலக்கியத்திலும் இல்லை. ஏராளமான விஞ்ஞான சொற்கள், தமிழ் சொற்கள், புதிய சொற்கள், நானே தமிழன் என்று தமிழ் தமிழ்நாடு என்ற வார்த்தை பிரபந்தத்திலே தான் முதலில் வருகிறது, திராவிடம் சொல்லவில்லை, இதே இந்த திராவிடர்கள் சொல்லவில்லை. ஆகவே தமிழுக்கு உண்மையிலே தொண்டாற்றியது தெய்வீக இலக்கியங்கள், தமிழை இந்த தெய்வீகத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் அஜெண்டாவில் ஒரு பகுதி தான் இது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி சொல்வதற்கு HRMCக்கோ அல்லது அறநிலையத்துறைக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறதா, அதை நம்ம பார்க்கணும். இப்போ HRMC ஏற்படுத்தப்பட்ட போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அதாவது இப்போ கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க இல்லையா, அரசியல் கோட் ஒரு விஷயம் வரும்போது எதுக்காகன்னு சொல்லு
டிஃபைன் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ எதுக்காக என்று சொல்கிறார்கள் என்றால், HRMCE will audit the, அதாவது நிர்வாகத்தை கவனிக்கும் ஒரு ஆடிட்டர் மாதிரி. இப்போ கோயிலில் ரெண்டு செட்டாக இருக்கும், ஒன்று வந்து பரம்பரை அறங்காவலர் இருப்பார். அறங்காவலர் என்ன செய்வார், என்ன பூஜை பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன விழா நடத்தணும், ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு முறையில் இருக்கும், யாரை எந்த எத்தனை வேளை பூஜை நடக்கணும், அது என்ன பிரசாதம், இதெல்லாம் அந்த அறங்காவலர் பார்த்துக்கொள்வார். வரவு செலவு கணக்கு நிலம் இருக்கா, அதுக்கு என்ன பணம் வந்ததா, அதில் கோர்ட் ஏதாவது குத்தகை தராம விட்டுருக்கானா, இப்படிப்பட்ட வரவு செலவு பார்க்கக்கூடிய ஆடிட்டர் போல தான் HRMCE. அந்த ஈவோக்காக தான் பவர், அவ்வளோதான் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ சன் குழுமம் இருக்கிறது, சன் டிவி, உதய் டிவி, அந்த மாதிரி பல உலகம் தமிழ்நாடு எல்லா ஊர்லேயும் டிவி கிளைகள் வச்சுருக்காங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஒரு ஆடிட்டர் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு கம்பெனி இருக்கும். அந்த ஆடிட்டர் ஒவ்வொரு ஊராக போய் ஒரு போய் என்னப்பா இந்த நிகழ்ச்சி இப்படி நடக்குது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. வரவு செலவு பார்ப்பார், ஜிஎஸ்டி சரியாக கட்டினியா, ஐடி ஃபைல், இதுதான் பார்க்க போகிறார் அவர். வரவு செலவு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்ப்பார். இப்போ அந்த ஆடிட்டர் போயிட்டு இந்த நிகழ்ச்சியில் ஏன் இந்த காம்பேரிங் நீ இவரை வச்சிங்க என்று கேட்பதற்கு ஆடிட்டருக்கு உரிமை இருக்கா, இருக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிறீங்க, இந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணுங்க சொல்ல முடியுமா? எப்படி ஒரு ஆடிட்டருக்கு அந்த சன் டிவி நிர்வாகத்திலே தலையிடுவதற்கு அனுமதி இல்லையோ, அதே போல HRMCE என்பது ஒரு ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல கூட பாத்தீங்கன்னா சன் டிவி அவங்களா ஒரு ஆடிட் நியமிக்கிறாங்க, ஆனால் தமிழக அரசு HRMCE ஐ அவர்களாவே நியமிச்சிருக்காங்க. இவர்கள் அந்த சொத்தை எடுப்பதோ கையாளவோ அந்த வழிமுறைகளை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமோ அதிகாரமோ இல்லை. ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்றால், இவர்கள் சொல்லக்கூடிய அதில் விஷமத்தனமான ஒரு பேச்சு என்னென்னா, ஏதோ எல்லா கோயிலையும் வந்து பிராமணர்கள் தான் அர்ச்சகளாக இருக்காங்க, அப்படி ஒரு விஷமத்தனமான ஒரு விஷயம் அதில் இருக்குது. சொல்லப்போனோம்னா எல்லா பிராமணர்களும் வந்து கோயிலில் போய் அர்ச்சகராக முடியாது. உதாரணமாக மயிலாப்பூர் கோயிலில் சிவாச்சாரியார்கள் என்பவர்கள் மட்டும்தான் ஆக முடியும். ஆகமத்தில் 28 வகையான ஆகமங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு வகையான ஆகமம் இருக்கும், அதை மாற்ற முடியாது. உதாரணம் சொல்லணும்னா மயிலாப்பூர் கோயிலே பூஜை செய்யக்கூடிய உதாரணத்துக்கு, மயிலாப்பூர் ஸ்டேட் பேங்க்கில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, சிதம்பரம் ஸ்டேட் பேங்க்கில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ரெண்டு பேரையும் ஸ்டாஃப் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பண்ண முடியும். ஆனால் மயிலாப்பூர் கோயிலை வேலை செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகரை சிதம்பரம் கோயில் தீட்சிதர் கோயிலே அவரை இடமாற்றம் செய்ய முடியாது. ரெண்டு சிவன் கோயில் தான், ஆனால் வெவ்வேறு வகையான ஆகம முறைகள், இதை புரிஞ்சுக்கணும். பொதுப்பணித்துறையில் திருவள்ளிக்கையில் ஒரு ஆஃபீஸில் இருக்குது, சேப்பாக்கத்தில் இருக்குது, அங்கே ஒருத்தர் வேலை பார்க்குறார், அவரை ஸ்ரீரங்கத்துக்கு தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அங்கேயும் ஒரு வேலை செய்ய போகிறதில்ல, சும்மா தான் இருக்க போகிறார், மேஜர் தான் தேய்க்க போகிறார், அதே போல் ஸ்ரீரங்கத்துடன் இங்கே அனுப்பலாம். ஆனால் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய வைகாசம் வேறு, அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை வேறு, அதிலே பல உட்பிரிவுகள் இருக்கின்றன. ஸ்ரீரங்க கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்றால் அந்த பிரிவிலே 5 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் என்று அந்த வழிபாட்டு பாரம்பரியம் இருக்கிறது. இங்கே உள்ள பட்டரை தூக்கி அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நடக்காது, அனுமதிக்க மாட்டார்கள். மேல்மனூர் அங்காளம்ம கோயிலில் செம்படவர் குலத்தை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே பூசாரியாக இருக்க முடியும், இது ஒரு பாரம்பரியம். ஆகவே அந்த பாரம்பரியத்தை தாண்டி யாருமே பிறப்பினர் பிராமணராக பிறந்தாலும் சரி, அல்ல பெரிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமணராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மதத்தலைவராக இருந்தாலும் சரி, யாரும் போய் எந்த கோயிலில் போய் அந்த சாமியை தொட்டு பூஜை செய்ய முடியாது. அதற்கான பரம்பரையான வழிகாட்டு விதிமுறைகள் இருக்கின்றன. இதைத்தான் ஆகமம் என்று சைவத்திலே குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆகமம் யார் சொன்னதுன்னா சிவனே சொன்னது. சிவபுராணம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்போதும், அதில் வரும் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமமாக சிவபெருமானே இருந்து வழிகாட்டுகிறான். சிவபெருமான் வேறு, ஆகமம் வேறு அல்ல. அப்படி சிவ வடிவமாக இருக்கக்கூடிய ஆகமத்தின் வழியிலே தான் அந்தந்த கோயிலுடைய வழிபாட்டு முறை நடைபெற வேண்டும். அதில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, குறிப்பாக கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்களுக்கு அதில் தலையிட உரிமையே அருகதையே கிடையாது. இதன் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் கிருஷ்ணமேவி சுவாமிகள் என்ன சொல்கிறார், நீங்கள் இது பண்ணுவா, நீ போய் வந்து நம்மளவரை தொட்டா என்ன அப்படின்னு, அது ஒரு வீம்பா பக்தியா, அந்த மாதிரி பேசினா எடுபடாது. ஆனால் அரசு இதை நோக்கி தான் போயிட்டுருக்கிறது, எவ்வளோ படையெடுப்புகள்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம், அதனால் இது ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் கிருஷ்ணபிரமே சுவாமி. நீங்கள் சொன்ன சரியான கேள்வி கேட்டீங்க. இதை பற்றி இவர் ஒரு கருத்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், ரொம்ப தெளிவாகவும் பேசியிருக்காரு. நம்ம பாஜக அசோத்தாமான்னு சொல்லிட்டு வழக்கறிஞர், பல மீட்டிங்கில் பேசுகிறார், தொடர்ந்து பேட்டிகளை சொல்லிகிட்டே இருக்கார்.
அந்த கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றார்னா, பாருங்க திமுகால வந்து இப்ப இவங்க எல்லாம் வந்து இந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த ஒரு கோஷத்தின் மூலமாக பிராமணர்களை தாக்குகிறார்கள். அப்ப இவங்களுக்கு பிராமணர்கள் கண்டா பிடிக்கலையா? அவர் கேக்குற கேள்வி அதே நான் அப்படி சொல்றேன். கனிமொழிக்கு பிரச்சனை வந்தபோது இவருக்கு பிராமணர் லாயர் தான் போய் தேடுறாங்க. அப்ப இவங்களை வக்கீல்னா பிராமணர் வேணும். காவேரி ஆஸ்பத்திரியில் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு இவர் வைத்தியர் டாக்டர் வைத்தியம் பார்க்கறதுக்கு இவருக்கு வந்து பிராமணர்கள் வேணும். சன் டிவி குழுமத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ஆடிட்டரில் பல பேர் பிராமணர்கள் இருக்கிறார்கள். அப்போ இவங்க கணக்கு தணிக்கை செய்வதற்கு பிராமணர் வேணும். கோயிலில் பூஜை பண்ண பார்த்துக்கு கூடாதா? அப்போ நோக்கம் என்னவென்றால் பிராமணர்களை தாக்குவது என்பது நோக்கமல்ல, அதற்கு பின்னால் உள்ள மரபை உடைக்க வேண்டும். கோயிலுடைய மரபை உடைத்தால் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் இந்து சமுதாயம் அழியும். ஆகவே நோக்கம் வந்து தெளிவு என்னன்னா, வெளியில் நம்ம பார்க்க ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் என்று சொல்வதோ அல்ல பிராமணர்கள் மீதான தாக்குதலோ வந்து வெளியில் நம்ம நமக்கு புட்ட பண்ணக்கூடிய விஷயங்களே தவிர உண்மையிலேயே இந்து ஆலயங்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர் என்று அசுவத்தாமன் தெளிவாக பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கார். அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன் சமயத்தில். ஆகவே ஒரு நல்ல முயற்சி கிருஷ்ணசுவாமி சாமிகள் சொல்லியிருக்காரு. இதே போல எல்லா தலைவர்களும் சொல்லணும், எல்லா மத தலைவர்கள் ஆன்மீக பிரிவர்கள் எல்லோருமே இதற்கு குரல் கொடுத்தால் நிச்சயம் இதை ஒரு பெரிய ஒரு பேரியக்கமாய் எழுச்சி பெற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். அதற்கு எல்லா தலைவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாம் இந்த சமயத்திலே கோரிக்கை விடுக்கிறோம். நேற்றுக்கு பெரிய சாதனை நம்முடைய மோடி அரசு செஞ்சுருக்காங்க. என்னென்னா, ஒரே நாளில் 1 கோடி மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. இது பெரிய சாதனை. இது அது இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸில் நம்ம போயிட்டுருக்கோம். இது ஒரு பெரிய சாதனை. பாரத பிரதமர் இதை வந்து பெரிய விஷயமாக சொல்லியிருக்காரு. ஒரே நாளில் 1 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக சொல்லியிருக்காரு. இல்லை குறிப்பாக பார்த்தோன்னா, இல்லை இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா, நாட்டோட மக்கள் தொகையில் 37% மக்களுக்கு முதல் கட்ட டோஸ் போடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10-12% இரண்டாவது கட்ட டோஸை போடப்பட்டிருக்குது. இப்படி நம்ம ஒரு வளர்ச்சி பாதை, அதாவது டிசம்பர் தான் இலக்காக வச்சுருக்கோம். நாடு முழுக்க இந்த சீன தொற்றோட தடுப்பூசியை வந்து முடித்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கோட நம்ம பாரத பிரதமர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான தேவையான தடுப்பூசியை அனுப்புவது, மாநிலங்களுக்கு அனுப்புவது, அந்த எல்லா வசதிகளையும் அவர் செய்து கொண்டு வரார். இது ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் சொல்லக்கூடியது கேரளா மாடல், கேரளா மாடல்னு கடந்த 1 வருடமாக நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமையாக சொன்னோம். கேரளா மாடலில் கேரளாவில் தொற்றே இல்லை அப்படின்னு சொல்கிற கேரளா மாடல் ஒரே நாளில் 30,000 சீன தொற்று கேஸை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க கேரளாவில். அது மட்டும் இல்லை, கடந்த சீன தொற்று காலத்திலேருந்து இந்த June 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 176 பேர் அங்கே வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. ஏன்னா கேரளாவில் இந்த சீன தொற்றோட தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது. நிறைய பொருளாதார நாசம், நிறைய பேருக்கு வேலை இழப்பு, ஊதிய குறைப்பு, இந்த மாதிரி மக்கள் தொடர்ந்து நெருக்கடியை அங்கே வந்து சந்திச்சுட்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கம்யூனிஸ்ட் அரசு இதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவும் இல்லை, அதுக்கான எந்த ஒரு செயல்பாட்டிலும் இறங்கவில்லை. மாறாக சிறுபான்மையினரை வந்து அவங்க வந்து உற்சாகிக்க, ஊக்குவிக்க, பக்ரீதுக்கு திறந்து வைக்கிறோம் அந்த மாதிரி பல தீர்மானங்கள், பல இதெல்லாம் கொடுத்தாங்க, ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்தாங்க. இப்படி கேரளாவில் வந்து தினமும் இந்த மாதிரி சீன தொற்றோட கேசஸ் அதிகரிக்கிறது ரொம்ப கவலையாக இருக்கிறது. இந்த 2 செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரே செய்தியில் 2 கான்ட்ரடிக்டிங் வியூஸ், 2 தகவல் சொல்லியிருக்கீங்க. ஒரு பக்கம் மோடி அரசுடைய சாதனை செய்தி, இன்னொரு பக்கம் கேரளா அரசினுடைய வேதனை செய்தி. 2 ஒரே செய்தியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மோடி அரசின் சாதனை என்பது இதுவரைக்கும் யாரும் செய்யாத, இனிமேலும் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனை. இது எப்படி பார்க்கணும்னா, ஒரே நாளில் 1 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. அது தடுப்பூசி போட்டிருக்கானா, இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு சென்டரில் 30-40 பேருக்கு ஒரு நாளைக்கு போட முடியும், அப்படி தான் செய்ய முடியும். ஏனென்றால் வந்து ஒவ்வொருத்தரைக்கும் வந்து பரிசோதனை பண்ணுறாங்க, அதன் பிறகு தடுப்பூசி போடுகிறார்கள். போட்ட பிறகு கொண்டாட உட்கார வைக்கிறாங்க, உட்கார வச்ச பிறகு திருப்பி அவங்களுக்கு வந்து ஏதாவது அலர்ஜி ஏதாவது வந்திருக்கா நோட் பண்ணுறாங்க, அதன் பிறகு ஏதாவது வந்திருந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதன் பிறகு சில பேருக்கு வந்து எல்லா இடத்துலையும் மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாங்க என்ன பண்ணணும் என்று. இதே போல் வந்தவங்க எல்லாத்துடைய ஆதாரம் அது வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ண பிறகு ஏற்கனவே தடுப்பூசி போட்டுனா அந்த விவரங்கள் அதில் பதிகிறாங்க. அடுத்த சில நிமிடங்கள் நமக்கு SMS வந்துடுது. அந்த கோவின் இளைஞர்களில் போய் பார்த்தோம்னா நமக்கு சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கும்,
ஆக ஒரு கோடி பேருக்கும் இத்தனை நடந்திருக்கிறது. அத்தனை நர்ஸ் வந்திருக்காங்க, அத்தனை டாக்டர் இருக்காங்க. ஒரு அதாவது இந்த இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது பார்க்கணும். இந்த அளவுக்கு வந்து செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு ரிசோர்ஸ் இருக்கிறது, நம்மக்கிடம் டேலண்டட் ரிசோர்ஸ். அது உலகத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா யாருக்கு தடுப்பூசி போட்டான் யாருக்கு போடலை ஒன்றும் தெரியாது. ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கான், மேனுவல் ரெக்கார்டு, அதே நாலு பேர் திருத்துறாங்க, எந்த விதமானதும் கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் நவநீத் வந்து இத்தனை தேதி தடுப்பூசி போட்டார், இந்த ஆஸ்பத்திரியில் போட்டார், இத்தனை மணிக்கு போட்டார், இந்த தேதியில் போட்டார், தடுப்பூசி போடப்பட்ட அந்த அந்த செவிலியர் அந்த நம்பர் செவிலியர் பேர் என்ன, இத்தனை ரெக்கார்டாகி சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்த டோஸ் எப்படின்றதே சொல்லிவிடும், அதுவும் சொல்லிவிடும். எல்லாம் வந்து அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அப்போ ஒரே நாளில் ஒரு கோடி பேர் ஒரு சர்வரை தொடர்பு கொள்ள போகும் கூட அந்த சர்வர் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் சர்வர்ஸ் டிஜிட்டல் இந்தியா நம்முடைய நாடு முன்னேறி இருக்கிறது என்பதையும் நாம் இதில் பார்க்கணும். எந்த அளவுக்கு கட்டமைப்பு வந்திருக்கு பாருங்கள். ஆக உலக நாடுகள் வியக்கக்கூடிய கட்டமைப்பு. ரெண்டாவது, இத்தனை கோடானு கோடி மக்களுக்கு தடுப்பூசி போடக்கூடிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆன் இட் ஷுட் ரீச் ஆல் த பிளேசஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்படிப்பட்ட ஒரு எல்லா துறையிலும் திறமையாக நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சாதனை வந்து மோடியார் செஞ்சுருக்கு. இனிமேலும் யார் இந்த சாதனையை முறிக்க முடியாது, முடியறிச்சா மோடி தான் முறியடிக்கணும். திருப்பி 1.5 கோடியோ 1.5 கோடியோ செய்ய முடியும் என்றால் மோடி அரசால் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாரையும் உலகத்திலேயே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சாதனையை மோடி அரசு செய்திருக்கிறது. நீங்கள் சொன்னபடி டிசம்பர் மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேருக்கும் தடுப்பூசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி தெளிவாக அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது, திட்டமிடல் தெளிவாக இருக்கிறது. இதில் நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியும், நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மோடி அவர்கள் காட்சியளிக்கிறார். கொரோனா போரை வென்றிருக்கிறார், எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கிறது. இந்த கொரோனா அலை வந்த உடனேயே இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் என்னென்னலாம் புலம்பினா பாருங்கள். இதே போல் வந்து டிசம்பர் மாதத்திற்குள்ளார எல்லாருக்கும் வந்து தடுப்பூசி போடப்படும் என்று மோடி அறிவித்த உடனேயே இது அமெரிக்காவால் சாதிக்க முடியும், இந்தியாவால் முடியாது என்று கட்டுரை எழுதினார்கள் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகள். ஆனால் அமெரிக்காவை மிஞ்சி நாம் இப்போ அதிக முதலிடத்துக்கு வந்தாச்சு எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம்னா. எந்த நாடும் இதுக்கு பக்கத்தில் வரலை, இது பெரிய சாதனை இல்லையா? இந்த தடுப்பூசிக்கான மூலப்பொருட்கள் கொடுக்க மாட்டேன் என்று அமெரிக்கா முரண்டு பிடித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த தடுப்பூசியே போட்டுக்காதீங்க என்று பிரச்சாரம் செய்தார்கள். அதன் பிறகு என்ன பண்ணாங்க, தடுப்பூசி எங்கே என்று கேள்வி கேட்டார்கள். எல்லாமே பண்ணாங்க. இதை வைத்து புலம்பெயர் தொழிலாளர்கள் பட்டினிச்சாவு வராத என்றால் ஏங்கி தவித்தார்கள். ஆனால் அத்தனையும் திறம்பட சமாளித்து நிர்வகித்து இன்றைக்கு கொரோனாவை கிட்டத்தட்ட வென்றிருக்கிறார் மோடி. இது ஒரு பக்கத்தில் அகில இந்திய அளவில். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அதுக்கு நேர் எதிராக கேரளாவில், கேரளா மக்கள்தொகை வந்து 3.5 கோடி 3.5 கோடி. நீங்கள் சொல்கிறீங்க புதிதாக வந்த தொற்று வந்து ஒரே நாளில் 30,000 பேர். கேரளா நீங்களாக நாடு முழுக்க பார்த்தா 132 கோடி நினைக்கிறேன் இல்லையா? அங்கே எவ்வளோன்னா அதில் பாதிக்கும் கீழே ஒரு நாளில் புதுசாக வந்த தொற்று கேரளா போக இந்தியா முழுக்க எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அதில் பாதிக்கு கீழே 45% தான் வருது. அப்போ இந்தியா முழுக்க பாதினே வச்சுக்கலாமே, 15,000 வச்சுக்கலாமே. இந்தியா கேரளா போக இந்தியா முழுக்க ஒரு நாளில் வரக்கூடிய கொரோனா தொற்று 15,000, கேரளா என்ற ஒரு பகுதியில் மட்டுமே 30,000, அதோடய மக்கள் தொகை 3.5 கோடி. இது 130 கோடிக்கு இவ்வளோதான். அப்போ எந்த அளவுக்கு வைரஸ் கட்டுப்பாடு அங்கு இன்னும் சரி செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்க அந்த கேரளா மாடல் என்ற எல்லா பத்திரிகையிலும் வந்தது என்று. அந்த கேரளா மாடல் என்ற அந்த விஷயத்தை பிரபலப்படுத்தி யார், ஹூவே என்ற சீன கம்பெனி, அவன் தான் பிரபலப்படுத்தினான். ஆக கேரளாவில் இருக்குது இடதுசாரி அரசு. இப்போ நம்ம இதை வேறு கோணத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் தொற்று கட்டுப்படுத்தப்படுத்தியிருக்கிறது, கேரளா மட்டும் இன்னும் கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இது முதல்ல பட்டினி சாவு, பல பேருக்கு வந்து பொருளாதாரம் போயாச்சு, தற்கொலை பண்ணிக்கிறான். கடவுளின் தேசம் என்று வர்ணிக்கப்பட்ட கேரளா இன்று சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது, வருத்தப்படக்கூடிய செய்தி. ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நாடு முழுக்க எல்லா இடத்திலும் கொரோனா தொற்று வந்து குறைந்தாலும் அல்லது ட்ரேசஸே இல்லாமல் போனாலும் கூட கேரளாவில் மட்டும் கொரோனா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை? 2024 வரை. எதற்காக? அப்போதான் மோடியை வந்து வீழ்த்த முடியும்.
சப்போஸ் மூன்றாவது அலை என்று ஒன்று வருமேயானால் நிச்சயம் கேரளாவில் தான் வரும் அது. ஏன்னா அங்கே தான் இருக்குது இப்போ. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம நாட்டில் முதல் முதலாக கொரோனா பேஷண்ட், ஃபஸ்ட்டு கோவிட் பேஷண்ட், சீன தொற்றுக்கான நோயாளி, முதல் நோயாளி யாருன்னா கேரளா சேர்ந்த. இது சீன தொற்று நிப்பா இந்த மாதிரி பல தொற்றுக்கு காரணமே தொடக்கமிடமே கேரளாவாக தான் இருந்திருக்கு. சீன தொற்றை பொறுத்தவரை முதல் நோயாளி வந்து கேரளாவில் தான் இந்தியா முழுக்க பரப்பினார். ஆகவே அந்த முதல் நோயாளியிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை. நமக்கு என்ன சந்தேகம்னா எப்படியாவது இந்த வைரஸை கட்டுப்படுத்தாமல் கேரளாவில் வைத்திருந்து மீண்டும் இன்னொரு அலையை கேரளாவிலிருந்து மூன்றாவது அலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய சீனாவதியுடன் ஒரு சதி நடக்கிறதோ என்று நமக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. ஏன்னா திருப்பி திருப்பி இந்த கோவிடை மையமாக வைத்து, சீன தொற்றை மையமாக வைத்து மோடியை கார்னர் பண்ணக்கூடிய அந்த காட்சி தொடர்ந்து நம்ம பார்த்தோம். அந்த நாடகம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துருக்கிறது. ஆக 2024 வரைக்கும் அந்த தேர்தல் மீண்டும் மோடியை வந்து காரணம் செய்வதற்கான ஒரு ஆயுதமாக இந்த சீன பெருந்தொற்றை கேரளாவிலே நாம் லைவாக வைத்திருக்க வேண்டும் என்ற சர்வதேச கம்யூனிச ஒரு திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக கேரளா செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு பெரிய ஐயம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இல்லை இல்லை, முக்கியமாக சுகாதாரத்துறை, இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்டியா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் லெவலில் டோசேஜ் இந்த வேக்சினேஷன் செயல்படுத்தி நம்ம மாநிலங்கள்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் தான் முதன்மையில் இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2.15 கோடி மக்களுக்கு அவங்க செலுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக மத்திய பிரதேச மாநிலம் இருக்குது, மூன்றாவது மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குது, கேரளாலாம் பின்தங்கி தான் இருக்குன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுக்குறாரு. ஆகவே இனிமேல் வந்து யூபி மாடல் என்று சொல்ல வேண்டும், யோகி மாடல் என்று சொல்ல வேண்டும், கேரளா மாடல் என்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறீர்கள். அப்படியே ஆகும். ஏற்கனவே நம்ம விவசாய போராட்டம் போராளிகளாக நமக்கு யாருன்றது தெரியும், வெறும் புரோக்கர்கள் தான், இல்லை அதில் வந்து பணம் வாங்கி கைக்கூலிகளாக வேலை பண்ணக்கூடிய பல நக்சல் அமைப்பு, அர்பன் நக்சல்ஸ் போன்றவர்கள் தான் இந்த விவசாய போராட்டம் ஆதரவு தராங்க, போராட்டம் நடத்துகிறாங்கன்ற செய்திகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய இந்த பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த அந்த பிரிவினைவாத அமைப்பான காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் இதை ஊக்குவிக்கிறாங்கன்ற இந்த ரெண்டு செய்தியும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விவசாய புரோக்கர் தான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லி தன்னையே புகழ்ந்து தான் இந்த போராட்டத்தை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ராகேஷ் திகாயத் சமீபத்தில் ஒரு டிவி நேர்காணலில் பேசுகிறாரு. அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது ரூபிகா லியாக்கத்துன்ற பெண்மணி, பெண் நிருபர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ரொம்ப எளிமையாக அவங்கக்கிட்ட என்ன கேட்குறாங்க, என்னிடம் இந்த விவசாய சட்டம் 3 சட்டமும் என்கிட்ட இருக்குது, இந்த சட்டத்தில் எந்த சரத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், எந்த செக்ஷனில் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இப்போ பேசி கிளாரிஃபை பண்ணலாம், மக்கள் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவருக்கு வந்து பதில் சொல்ல முடியல, மூஞ்சி அப்படியே சிகப்பாக மாறுகிறது. உடனே அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்க, உங்கள் நீங்கள் வந்து பாஜக ஆதரவாளரா அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ அனுப்புகிறாரு. அதை திரும்ப அவங்க அதை நீக்கி வச்சுட்டு திரும்ப அந்த அம்மையார் நிருபர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு குறிப்பாக எந்த இடத்துல பிரச்சனை இருக்கா, இல்லை குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க, விவசாயிகளுடைய நிலத்தை வந்து பிரைவேட் கம்பெனிகள் எடுப்பாங்க அப்படின்ற சட்டம் எங்கே இருக்குன்றதை சொல்லுங்கள், நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அதுக்கு தேவையான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. திரும்ப அவங்க கேள்வி எழுப்பும்போது அவரால் அதுக்கும் பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியாமல் திசை திருப்பி வேறென்னலாமோ மண்டி எப்போ வந்து அந்த மாதிரி அந்த சம்மந்த இன்டர்வியூக்கு சம்மந்தமே இல்லாத கேள்விகள்லாம் அவர் எழுப்புறாரு. அப்படியே அந்த நேர்காணல் முடிவடைகிறது. இந்த விவசாய புரோக்கர் ராகேஷ் திக்கியாத்தோட செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழில் ஒரு சினிமா பாட்டு இருக்குது, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் களைஞ்சி போச்சு டும் 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 டும்னு ஒரு பாட்டு வரும். ஆகவே அந்த நீலக்கடல் நரி மழையில் நனைந்து இப்போ அது சாயம் வெளுத்து போய் அப்பட்டமாக யார் என்பது தெரிந்து விட்டது. இதுதான் நீங்கள் சொல்ல வந்தது. நாம் பல மாதங்களாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இது விவசாய போராட்டம் அல்ல, புரோக்கர்களின் போராட்டம். இப்போது ஒரு நேர்காணலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத முழித்து திணறி விழிப்பதுங்கி தான் யார் என்பதை வெளிக்காட்டியிருக்கிறார். விவசாய சட்டத்தில் என்ன இருக்கு என்பதே தெரியாத விவசாய தலைவர் 1 வருஷமாக அவர் போராடி இருக்கார். எதுக்காக போராடினார் தெளிவாக தெரியும், விவசாய சட்டத்துக்காக போராடினார். மக்கள் மத்தியிலே நாட்டிலே ஒரு சிரமின்மையை ஏற்படுத்த வேண்டும், இதுதான் அவங்களோட நோக்கம். நாட்டில் ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடாது, மோடி அரசை எதிர்க்க வேண்டும்,
இதற்காக செயல்பட்ட ஒரு வெளிநாட்டு கைக்கோளின் பிரதிநிதியாக தான் இவங்க இருந்திருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ வரதுக்கு முன்னாடி ஃபோன் ஆன் பண்ண ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. அண்ணாமலை மேலே, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேலே வழக்கு போட்டிருக்காங்க. என்னென்னா, கோவிட் தொற்று பரப்புவதற்கு காரணமாக இருந்தார், ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து கோவிட் விதிமுறைகளை மீறினார் என்று. அதை நான் செய்தி முழுக்க படிக்கலை, உடனே உள்ளே வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிட்டேன். கூகுளில் முதல் நியூஸாக அது வந்தது. ஒரு வருஷமாக இவங்க எந்த விதமான விதிமுறைகளையும் கடைப்பிடிக்காமல் இவங்க வந்து நெருக்கமாக உட்காந்துருந்து இவங்க இருப்பாங்களாம். ஆனால் அந்த விவசாயிகள் மூலம் கோவிட் தொற்று பரவவே பரவாது. யாராவது கேள்வி கேட்டாங்களா? மீடியா கேள்வி கேட்டதா? நீதிமன்றம் கேள்வி கேட்டதா? அப்போ எல்லா விதிமுறைகளும் மற்றவங்களுக்கு தானா? ஒரு போராட்டம் நடக்கிறது, அந்த போராட்டம் எதற்காக நடக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது, தலைவருக்கே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் போராட்டம் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழை காப்பாற்றுவதற்காக நடிகர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துவாங்க. அந்த நடிகர்களை யாருக்கு கேள்வி கேட்டால் இங்கிலீஷ் தான் பதில் சொல்லுவான். வாய்ஸ் எவனோ ஒருத்தர் டூப் கொடுத்துட்டு இருப்பான். இவன் வந்து தமிழர்களுக்காக போராடிட்டு இருப்பான். தமிழுக்கு சம்பந்தமே இல்லாத, தமிழ் அறிவே இல்லாத அந்த நடிகர்கள் எப்படி தமிழுக்கு போராடினார்களோ அப்படித்தான் இந்த விவசாய சங்கங்கள் போராடினார்கள். ஜல்லிக்கட்டு நடந்தது தமிழ்நாட்டில். ஜல்லிக்கட்டில் போய் இந்த இஸ்லாமியர்கள்லாம் போய் அங்கே மாட்டுக்கறி கொடுக்குறான், நம்ம ஆளுகளை வாங்கிய சாப்பிட்றானுங்க. அப்போ உண்மையிலேயே காளை மாடை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மாட்டுக்கறி நீ சாப்பிட்ருப்பியா? அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. போராட்டங்கள் இலக்கு வேறு. மோடி அரசை வீழ்த்த வேண்டும், மோடி மீது காரித்துப்ப வேண்டும், இதுதான் நோக்கமாக இருந்தது. அதற்கு ஜல்லிக்கட்டு ஒரு காரணமாக காட்டப்பட்டது. அதே போல விவசாயிகள் போராட்டமும் சரி, விவசாயிகள் போராட்டத்திலே விவசாயிகளுக்கும் விவசாய போராட்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விவசாயி என்ற வார்த்தையை தவிர. இதெல்லாம் நமக்கும் உங்களுக்கு நமக்குமே தெளிவாக தெரியுது. அதாவது உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்க, கையில் வச்சா எல்லாருக்குமே தெரியும் சொல்லுவாங்க. அப்படி தெரிந்திருந்த போதும் கூட இவர்கள் போராட்டம் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, எல்லாருக்குமே தெரியுது. தெரிந்திருந்த போதும் கூட இந்த போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்த நம்ம நாட்டில் உச்சநீதிமன்ற நீதிமன்றம் தன் கடமையிலிருந்து வழிவீறிக்கிறன்றது நான் இந்த சமயத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தடுத்திருக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு நமக்கு தெரியக்கூடிய இந்த விஷயம் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்போ கடமை தவறிய மீடியாக்கள், ஆகவே அவர்களும் இதில் இந்த குற்றத்திலே பங்கு பெறுகிறார்கள். ராகுல் காந்தி உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஏதோ விவசாயிகளுக்காக ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்தது போல ஒரு பொய்யை பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா? தெரிந்திருந்து நம்முடைய நீதிமன்றமாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோருமே கொம்பு செய்தி விட்டார்களே தவிர இதனுடைய உண்மைத்தன்மை யாரும் ஆராயவில்லை, யாரும் இதை பற்றி பேசவில்லை. ஏன்னா விவசாயி வளர்ந்துட்டா, அவன் தன்னிறைவை பெற்றுட்டா, விவசாயிகளோட வருமானத்தை 2 மடங்காக ஆக்குவோம் என்று மோடி சொன்னார். அதற்கான ஒரு ஏற்பாடான திட்டம் என்று சொன்னார். வளரக்கூடாதே, விவசாயி பலம் பெறக்கூடாது, வந்தால் இவங்க அரசியல் பண்ண முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியல் தான் எங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த டிவி இன்டர்வியூ மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இந்த பத்திரிகையாளர். அந்த நிருபரை அவர் இன்டர்வியூ பண்ணும்போது இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அரசு, மத்திய அரசு உங்களுக்கு 12 முறை உங்களை வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. நீங்கள் 12 முறை என்ன தான் பேசியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த சரத்தே தெரியாமல் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்கன்ற கேள்வியும் கேட்குறாங்க. ஒன்றுமே தெரியாத ஒன்றும் பேசியிருக்க மாட்டாங்க, அதுதான் விஷயம், பதில் அதுதான். ஆகவே மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏமாற்றி இருக்கிறார்கள். அத்தனை பேரும் இந்த பெரிய நாடகத்திலே பங்குதாரர்கள். ஆகவே இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது, மக்கள் விழிப்போடு இருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஆப்கானிஸ்தானுடைய சிச்சுவேஷன் நமக்கு என்னென்ற தெரியும். புதிதாக ISISK அப்படின்னு ஒரு பெரிய வந்திருக்கு, அந்த செய்தியும் நம்ம பார்க்குறோம். அது யார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம். இதுக்கு சமீபத்தில் நேற்றைக்கு முந்தினம் கூட காபூல் விமான நிலையத்தில் ஒரு பயங்கர குண்டுவெடிப்பு நடந்த சம்பவம்லாம் நம்ம படிச்சிருந்தோம். நேற்றைக்கு நம்ம ஸ்ரீ டிவியில் கூட இந்த தாலிபானுக்கு ஆதரவாக தாலிபான் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு இந்தியாவில் வந்து இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் தாலிபானை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் கூட நம்ம பேசியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் பாகிஸ்தானில் இயங்கக்கூடிய ஜெய்ஸ் இ முகமதுடைய தலைவர் மௌலானா மசூத் என்ன பண்ணியிருக்காரு, காபூல் என்று அங்கே இருக்கிற தாலிபான் தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பில் குறிப்பாக அவர் என்ன பேசியிருக்காங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவிலிருந்து மீட்க வேண்டும், அதாவது வந்து ஒரு பயங்கரவாதத்தை அங்கே வந்து அங்கே பரப்பி அங்கே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி இந்தியாவிடமிருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தை அவங்ககிட்ட பேசியிருக்கிறதா நம்மளுடைய உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை
வட்டாரங்கள் வருது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாலிபான் ஆட்சி ஆப்கானிஸ்தானில் நிறுவப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே அதே போல ஒன்று ஒரு அதே தாலிபான் ஆட்சி கூடியவர்களில் காஷ்மீரிலும் மற்ற இடங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கே சில முஸ்லீம்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார். சரியத் ஆட்சி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கலீஃபாவின் ஆட்சி. அப்படிப்பட்ட கலீஃபாவின் ஆட்சியை கொண்டுவதற்கான ஒரு முயற்சிக்கு பேர் கிலாஃபத். ஆகவே இந்தியாவில் கிலாஃபத் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சில பேர் பேச ஆரம்பித்திருக்கிறார். மீண்டும் தொடங்க வேண்டிய அவசியம், மீண்டும் தொடங்க வேண்டும். ஏன்னா நம்ம மலபார் மோப்பலாம் நடந்தது. ஆகவே இந்த தலிபான்கள் ஆட்சி என்பதற்கு எப்படி இருக்கின்றதற்கான ஒரு சின்ன சாம்பிள் நான் அந்த பிரிண்ட் அவுட்டு சும்மா ஒரு ஏன்னா அப்போ தான் புரியும் இல்லையா அவர்கள் என்னென்ன விஷயத்துக்கு தடை வைத்திருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அதன் மூலமாக தடை உத்தரவு உடனே போட்டிருக்காங்க. ஒரு மூணு பக்கத்திற்கு நான் சிலது மட்டும் படிக்கிறேன். பெண்கள் தனியாக போக தடை, ஒரு ஆண் துணையோடு தான் போகணும். பெண்களுக்கு கல்வி கற்க தடை விதிக்கப்படுகிறது, எந்த கல்வியும் படிக்கக்கூடாது. எங்கேயாவது பெண்கள் கல்லூரியோ பள்ளிக்கூடமோ இருந்தால் அவைகள் மதர்சாக்களாக அல்லது வழிபாட்டு தலங்களாக மாற்றப்படும், யார் லேடிஸ் படிக்கக்கூடாது, அது தடை. பெண்கள் வேலை பார்க்க தடை. ஆப்கானிஸ்தான் இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய அரசும் வந்து பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் வேலை பார்க்க அனுமதி கொடுக்கவில்லை. ரெண்டு மூணு செக்டாரில் மட்டும் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா பேங்க்கில் வந்து லேடிஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி சில ஸ்கூலில் சில இடங்களில் அப்படி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. மற்ற இடங்களில் நம்ம நாட்டை போல் எல்லா இடங்களிலும் பெண்கள் வேலை பார்க்க முடியாது. இப்போ இந்த தலிபான் ஆட்சி வந்த உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா வங்கிகளிலும் பெண்கள் முழுக்க வந்து உடனே வந்து அங்கேருந்து விரட்டப்பட்டார்கள். அப்போ ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்கிற பேங்க்கில் பார்த்தா ரெண்டு பேர் தான் இருக்கான், மற்றெல்லாம் போயாச்சு. ஏன்னா லேடிஸ்லாம் போயாச்சு. பல இடங்களில் பெண்கள் தான் அதிகமாக பேங்க்கில் இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் முழுக்க வந்து வங்கிகள் திணறி கொண்டிருக்கின்றன. ஏன்னா ஸ்டாஃபே இல்லை, இருக்கிற ஆளுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஏதாவது அந்த மாதிரி டோட்டல் பேங்கிங் சிஸ்டம் இன் ஆப்கானிஸ்தான் கொலாப்ஸ்டு. எதுக்கு எதனால்னா கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு இருந்த பெண்கள் அங்கே வேலை செய்த பெண்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். இதுதான் ஆப்கானிஸ்தான் நிலை. பெண்கள் டாக்ஸியில் போக தடை, போகக்கூடாது, டாக்ஸியில் போகக்கூடாது. டிவி தடை, வீடியோ தடை. இது அடுத்த மாதத்துலேருந்து வரப்போகுது. எல்லா ஆண்களும் சவரம் செய்ய தடை, ஷேவிங் பண்ணக்கூட எல்லாம் தாடி தான் வளர்த்தணும், இப்படி உத்தரவு போட்டிருக்காங்க. இலக்கிய நூல்கள் தடை. அதே போல் மருத்துவமனைகளிலே பெண்களுக்கு ஆண் டாக்டர்கள் சிகிச்சை அளிக்க தடை. எப்படிப்பட்ட எமர்ஜென்சி இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, பெண்கள்னால் பெண் டாக்டர் மட்டும்தான் சிகிச்சை கொடுக்கணும், ஆண் டாக்டர் கொடுக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு உலகத்தில் இருக்காங்க பாருங்கள். இது ஒரு சட்டம். அதே போல் பொது இடங்களிலே பெண்களை முக்காடு போட்டு வரணும், அதெல்லாம் இருக்குது. அப்படி பொது இடங்களிலே வரும்போது அவர்கள் சிரிக்கிறதற்கு மட்டும் அனுமதி உண்டு. சிரிக்கும்போது ஒளி வந்தால் 10 கசையடி, சத்தம் வராமல் சிரிக்கணும். கொலுசு போடக்கூடாது, கொலுசு சத்தம் வந்தால் 10 கசையடி. இதெல்லாம் இஸ்லாமிய சட்டத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் நடந்து செல்லும்போது பெண்களுடைய செருப்பு சத்தம் வந்தால் 10 கசையடி. இதெல்லாம் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இசை சினிமா பாடல் தடை செய்யப்படுகிறது. ஆக நம்முடைய அந்த இசையமைப்பாளர்கள் யுவன் சங்கர் ராஜாலாம் இனிமேல் வந்து தலிபானை அவர் ஆதரிக்கிறார்னா பாட்டை அமைக்கக்கூடாது, ஏன்னா இசையை தடை செய்யப்படுகிறது. ஏஆர் ரஹ்மான் பாடக்கூடாது, இசையமைக்கக்கூடாது, உண்மையான தலிபான் ஆதரவாளராக இருந்தால். ஏனென்றால் இசை என்பது இஸ்லாத்துக்கு விரோதமானது, இப்படி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எல்லாருமே வந்து கட்டாயம் இஸ்லாம் மதத்துக்கு மாறணும். அடுத்த மாதத்துக்குள்ளார் இஸ்லாம் மதம் தவிர வேறு யார் இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும், உயிரோடு இருக்க முடியாது, இப்படி சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்டுக்கு தடை. இப்படி இதெல்லாம் சில மூணு பக்கத்துக்கு இருக்குது. நான் ஒரு செலக்டாக பார்த்தேன். ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆட்சியை நோக்கி ஆப்கானிஸ்தான் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காட்டுமிராணித்தனமான ஆட்சி தான் அவங்க ஆதரிக்கிறாங்களா, இதை நம்ம பார்ப்போம். தலிபான் ஆட்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தலிபான் இந்த கிலாஃபத் மூமெண்ட்டுக்காக போராடியவர்களுக்காக சிலை வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, தலிபானுக்கு ஆதரிக்கிறாங்க அர்த்தம். இப்போ குறிப்பாக சொன்னால் கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம், கம்யூனிஸ்ட் கட்சி. ஆகவே தாலிபானை ஆதரிப்பதன் மூலமாக பிற்போக்குத்தனமான ஒரு பழைய காலத்துக்கு இவர்கள் நாட்டை இட்டு செல்கிறார்கள். இது ஒன்று. இன்னொன்று மிரட்டல் விடுறாங்க. இதில் என்ன ஆக போகுதுன்னா
तालिबान மூலமாக இப்ப ஏற்கனவே வந்து பயங்கரவாதிகள் புகலிடமாக ஏற்கனவே இருந்த நாடு இருந்ததால் சின்ன பின்னமாக ஒன்றுமில்லாக வீணாக போய் கொண்டிருக்கிற பிச்சைக்கார நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது. அந்த லிஸ்ட்ல இப்ப ஆப்கானிஸ்தான் சேர்ந்திருக்கு. ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு குண்டு வைக்கிற நாடு வந்தாச்சு. ஒன் மோர் கண்ட்ரீஸ் ஆட் இது நடக்க போகிறது. இப்ப என்ன பண்ணப் போறாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து காஷ்மீர்ல வந்து படையெடுத்து வர போறாங்க. அப்படி ஒரு மிரட்டல் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பாகிஸ்தானோ அல்லது ஆப்கானிஸ்தானோ அல்லது சீனாவோ கூட சேர்ந்து வந்து காஷ்மீர் பிடிக்கு வந்தாலும் கூட இதான் நல்ல சான்ஸ் சொல்லி பாக் என்டையர் காஷ்மீர் முழுக்க பிடிச்சிருவார் மோடி. சில நாட்களே பிடிச்சிருவார். ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்முடைய இராணுவ பலத்தை ஒப்பிடும்போது சைனா கூட பல மடங்கு கீழே தான் இருக்கிறது, சந்தேகமே இல்லை. இதில் என்ன ஒரு ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், இப்படி படையெடுத்து வரும்போது ஒரு படையெடுப்பு நடக்கிறதா வச்சுக்கலாம், அப்படி தான் நடக்கும் பட்சத்தில் இங்கே உள்ள சில இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாமிய ஸ்லீப்பர் செல்களை தூண்டிவிட வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கம். அதுதான் இவங்க எதிர்பார்க்குறோம். இதை எதிர்கொள்ளதான் நம்ம தயாராகும். நம்முடைய இராணுவத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், மோடியுடைய ஆளுமை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதுவும் நடக்காது. காஷ்மீர் முழுக்க நமக்கு திரும்ப கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா கைலாஷ் மானசரோவர் கூட இதே சாக்கலாம் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் பிடித்து வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. அகண்ட பாரதமாக நிச்சயம் வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது, சந்தேகமே இல்லை. ஆனால் இதை சாக்காக பயன்படுத்தி இஸ்லாமிய தீவிரவாதம் இங்கே விதைக்கப்படுமானால் அப்படிப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் மதத்தின் பெயரால் இஸ்லாமியர்கள் என்ற பெயரால் இங்கே அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு உரிய விலை அவர்கள் கொடுப்பார்கள். ஏன்னா ஒரு முறை கோத்ரால் நடந்து பாருங்க, இது வரைக்கும் திருப்பி இது நடக்கலாம். ஏன் நீங்கள் பார்க்கணும், மண்டைக்காடு கலவரம் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அப்போது இந்துக்கள் பெரும்பான்மை கிட்டத்தட்ட 51% இந்துக்கள் இருந்தார்கள், 48% அல்லது 49% கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அப்போது இந்த கலவரம் நடந்தது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்துக்கள் சிறுபான்மை 49 கீழே, கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் இந்த காலகட்டத்திலே டெமோக்ராஃபி சேஞ்ச் அந்த கிறிஸ்தவர்கள் யாராவது அப்பர் ஹேண்ட் இருந்தாலும் கூட அதன் பிறகு அதே போல எந்த கலவரம் மண்டைக்காடில் நடக்கவில்லை. ஏன் என்று பார்த்தால் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்தவங்களுக்கு தெரியும், அந்த கலவரத்துக்கு பிறகு கிறிஸ்துவ மீனவர்கள் பல மாதங்களாக எங்கேயும் மீன்களை விற்க முடியவில்லை. இந்துக்கள் டோட்டல் பாய்காட் பண்ணாங்க. அப்ப இந்த சமுதாயத்தில் நாம் இணங்கி வாழ வேண்டும் என்றால் இந்த சமுதாய மக்களோடு நாம் சண்டை போடாமல் இருக்கணும் என்கின்ற பாடத்தை இந்துக்கள் அங்கே உணர்த்தினார்கள். அதன் பிறகு மன்னிப்பு கேட்டாங்க. அதன் பிறகுதான் சகஜமாக பல மாதங்களுக்கு பிறகுதான் நிலைமை சரியாச்சு. இதே தான் எல்லா இடத்திலும் நடந்தது. ஆகவே இங்கு உள்ள சில இஸ்லாமிய தீவிரவாதிகள் மற்ற அப்பாவி இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு இதை சாக்காக வைத்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு தாலிபான் மைண்ட் செட்டை இங்கே ஏற்படுத்தலாம் என்று நினைத்தார்கள், பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கலாம் என்று நினைத்தார்கள் என்றால் அதே போன்ற ஒரு ஒன்றுபட்ட இந்து சக்தியின் மூலமாக இந்துக்கள் பாடம் கற்பிப்பார்கள். ஆகவே இதில் முக்கியமான பங்கு இந்து சமுதாயத்திற்கு இருக்கிறது. மேக்சிமம் பார்ட், வைட்டல் பார்ட் யாற்றுக்கென இந்து சமுதாயத்திற்கு இருக்கிறது. அதை இந்து மக்கள் இந்து சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்று தீரும் நாடு முழுவதும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. நன்றி திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் இன்று வந்து கருத்து கூறுமைக்கு நன்றி. வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். Thank you.